நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம், முடியை சரியாக அட்ஜஸ்ட் பண்ணல நான். என்ன விஷயம், எங்கே விட்டேன்? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீலங்கா வந்து ஒரு தமாத்துண்டு நாடு. தமாத்துண்டு நாடு அப்படின்னா நம்ம தமிழ்நாடோட கம்பேர் பண்ணலாம். பாப்புலேஷன் வைஸ் தமிழ்நாடோட அங்கே பாப்புலேஷன் கொஞ்சம் கம்மின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தமாத்துண்டு நாடு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா கிட்ட அந்த ஃபாரின் பாலிசி எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப ஸ்டிஃபாக, ரொம்ப ரிஜிடாக. சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே, நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் செய்யணுன்றது அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம இறுதி முடிவு அப்படின்றத சேர்ந்து நம்ம எடுத்துட்டோம்னா கூட கடைசியில் நாங்கள் முடிவை மாற்றுவோம், அது எங்கே இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சு கழுத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயம். அப்புறம் வந்து உங்கள் மீனவர்கள் வந்து இந்த பக்கம் வரக்கூடாது, வந்தால் நாங்கள் கொல்லுவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப திமிராக தென்னாவிட்டா ஸ்ரீலங்கா வந்துட்டு அவங்களுடைய ஃபாரின் பாலிசி வந்துட்டு இந்தியா கிட்ட காமிச்சு வந்துட்டு இருக்காங்க. மாறா இந்தியாவோட ஃபாரின் பாலிசி ஸ்ரீலங்கா கிட்ட எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கொஞ்சம் அனுசரித்து போவோம், நம்ம கொஞ்சம் அனுசரித்து போவோம். ஏன் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் ஹார்ஷாக போயிட்டோம்னா சைனா உள்ளே வந்துடுவாங்க, சைனாவுக்கு வந்து நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஒரு சாஃப்ட் டிப்ளமசியை ஸ்ரீலங்கா கிட்டே காமிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. அது ஒரு விதமான டிப்ளமசி, அது சக்ஸஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதா அப்படின்றது வேற. ஆனால் இந்தியா காமிச்சு வந்துட்டு இருக்கிறது சாஃப்ட் டிப்ளமசி என்ன பொறுத்த வரைக்கும். ஓகேவா, இப்போ இந்த வீடியோ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இருநாட்டு உறவுகள் ரொம்ப ஒரு மோசமான ஒரு பாயிண்ட்ல இருக்கு. பைலாட்ரல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு மோசமான ஒரு பாயிண்ட்ல இருக்கு. எதனால, என்ன காரணத்தினால, ஒரு மூணு முக்கியமான விஷயத்தை வந்துட்டு நான் எக்ஸாம்பிளாக வச்சு வந்துட்டு நான் சொல்ல போறேன். முதல் விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஈஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல் ப்ராஜெக்ட். இந்த ஈஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல் அப்படின்றது வந்துட்டு கொழும்பு போர்ட்டில் இருக்குது. ஸோ கொழும்பு போர்ட்டில் ஒரு முக்கியமான டெர்மினல் வந்து இந்த ஈஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல். ஸோ இந்தியா தான் அந்த டெர்மினலை வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்துட்டு பயன்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த டெர்மினலில் டெவலப் பண்ணணும். நாங்கள் அந்த இடத்த வந்துட்டு நாங்கள் பெரிய அளவுக்கு யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ நாங்கள் வந்து ஒரு 49% நாங்களும் ஜப்பானும் சேர்ந்து 49% வந்துட்டு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஒரு 51% வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த டெர்மினல் வந்துட்டு உங்களுக்கு தான் சொந்தம், நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா அது எங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் அந்த இடத்த நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்தியா சொல்கிறாங்க. அவங்களுக்கும் வந்துட்டு அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அவங்கள்ட்ட டெவலப் பண்ணுறதுக்கு காசு இல்லை, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காசு இல்லை. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு போன கவர்மெண்ட் வந்து அதை ஃபைனலைஸ் பண்ணாங்க. இந்த கவர்மெண்ட்டும் வந்ததுக்கப்புறம், ராஜபக்சே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் கூட ஓகே, அப்ரூவல் டிராஃப்ட் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இன்வெஸ்ட் பண்ணணும், ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும், அவ்வளோதான் வேலை. ஃபைனலாக கேபினெட் அப்ரூவல் கொடுக்கணும். அந்த நேரத்தில் பார்த்துட்டு இந்த ராஜபக்சே கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இல்லைங்க எங்களுக்கு இதில் இஷ்டம் இல்லைங்க, வேணாங்க முடிச்சுக்கலாங்க, எங்கள் மக்கள் வந்துட்டு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இது வந்து இந்தியாவுக்கு, இந்தியா வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, டோட்டல் யூ டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதுமாதிரி ஸ்ரீலங்கா வந்து டோட்டல் யூ டர்ன் அப்படின்றது வந்துட்டு போட்டாங்க. இந்தியன் ஹை கமிஷன் வந்து ரிப்பீட்டடாக ஸ்ரீலங்காட்ட உயரிய மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கப்புறமும் வந்துட்டு அது தோல்வியில் போய் முடிஞ்சிருக்கு. என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, இந்தியாவோட ஆதிக்கம் அதிகரிச்சிடும், எங்களுக்கு வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்சர்ன்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பெரிய எதிர்ப்பு அப்படின்றது இருக்குது, எங்களால் வந்துட்டு அதனால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 49% தான் இந்தியா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இந்தியாவும் ஜப்பானும். மீதி 51% அவங்க தான் வந்துட்டு வச்சிருக்க போகிறாங்க. போர்ட் அவங்களுக்கு தான் சொந்தம், இதெல்லாமே தெரியும். இருந்தாலும் வேணும்னே வந்துட்டு எதிர்க்கிறாங்க. அதாவது அந்த ட்ரேட் யூனியன்ஸ் எதிர்க்கிறாங்க. யார் தூண்டுதலின் பேரில் வந்துட்டு எதிர்க்கிறாங்க? அங்கே இருக்க புத்த பிட்சுக்கள், புத்திஸ்ட் மாங்ஸ் இருக்கிறாங்களே, அந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள், கொள்கை உடையவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்தியா உள்ள நுழையுது அப்படின்னாலே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும். ஒரு முக்கியமான புத்திஸ்ட் மாங்க் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவுக்கு நம்ம எக்காரணத்தை கொண்டும் வந்துட்டு நம்ம அனுமதி கொடுக்கவே கூடாது, இது வந்துட்டு இன்வேஷன் பை இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இதே இவங்களுடைய அந்த ஹைப்போக்ரிசி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களோ அதை நான் பாயிண்ட் அவுட் பண்ணி நான் சொல்கிறேன். இதே மாதிரி தான் சைனா வந்து அந்த கொழும்பு இன்டர்நேஷனல் டெர்மினல், அது வந்து கொழும்பு போர்ட்டில் இருக்கக்கூடிய வேற ஒரு டெர்மினல், அதில் வந்து ஸ்ரீலங்காவோட ஜாயிண்ட் வெஞ்சரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை ஏன் வந்துட்டு இவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல சொல்ல? ஸோ இவங்களுக்கு, அந்த வலதுசாரி கட்சிகளுக்கு, சிந்தனையாளர்களுக்கு இந்தியானா பிரச்சனை, தூண்டி விட்டு வேணும்னே வந்துட்டு இந்தியா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொள்கை ரீதியாக வந்துட்டு அவங்க இந்த விஷயங்களை செயல்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லா ஸ்பியர்லையுமே வந்துட்டு இவங்க அதை வந்துட்டு பண்ணுவாங்க. தமிழக மீனவர்கள்னாலும் சரி, ஒட்டுமொத்தமாக இந்திய அரசாங்கம்னாலும் சரி, இந்தியா அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. ஸோ அப்படிதான் விஷயங்கள் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து முதல் விஷயம், அதாவது இந்த ஈஸ்ட் கண்டெய்னர் டெர்மினலில் முக்கியமாக விஷயங்கள் தடைப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர், அவர் இதுக்கு முன்னாடி எக்ஸ் மினிஸ்டர், அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஒரு முட்டாள்தனமான முடிவு அப்படின்றத வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்படியெல்லாம் சொன்னால் கூட ஆளுங்கட்சி வந்து வேணவே வேணாம், பண்ண வேணாம், நம்மளே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு முடிவில் இருக்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தமிழக மீனவர்கள், இந்தியாவை சேர்ந்த தமிழக மீனவர்கள் 4 பேர் இலங்கை கடற்படையினரால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டது. ஸோ ஜனவரி 19 கச்சத்தீவுக்கிட்ட வந்துட்டு நம்மளுடைய மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு 4 மீனவர்கள் வந்துட்டு திரும்பி தமிழ்நாடு திரும்பலை. 4 நாளுக்கு அப்புறம் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா,
நாலு பேருமே வந்துட்டு இலங்கை கடற்படை அவங்களுடைய கப்பல்களின் மூலியமா வந்துட்டு நம்மளோட மீனவர்கள் போயிட்டு இருந்த அந்த கப்பல் மேல வந்துட்டு மோதி இருக்கிறாங்க. கப்பல் வந்து கடல்ல அந்த டைட் அப்படின்றது ரொம்ப இதா இருக்கும். ஒரு இன்னொரு போட் வந்துட்டு மோதுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிலை தடு மாதிரி வந்துட்டு அப்படியே அந்த கடலுக்குள்ள முங்குறப்பையும் அந்த கட்டை கிட்டெல்லாம் மோதி பயங்கரமா அடி அப்படின்றது ஏற்படும். ஸோ அப்படி இன்டென்ஷனலா சுட்டா தானே பிரச்சனை, நீ வந்துட்டு மோது மோதி அடி வந்துட்டு அவன் அதை யார் கேட்க போற ஆக்சிடென்ட்னு நம்ம சொல்லிடலாம்னு சொல்லிட்டு அந்த தெனாவட்ட அந்த திமிரு அந்த இன வெறியில வந்துட்டு இப்படி ஸ்ரீலங்கா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு நாலு தமிழக மீனவர்கள் வந்துட்டு பரிதாபமா வந்துட்டு உயிரிழந்துட்டாங்க. அதற்கு நான் அப்போ ஏன் அந்த வீடியோ வந்துட்டு நான் பேசல அப்படின்னா, இந்தியா என்ன ரெஸ்பான்ஸ் சொல்றாங்க, அதாவது நான்கு பேர் அவங்க வந்துட்டு எதுவுமே கடத்தலை, எந்த விஷயத்தையுமே தவறா பண்ணல, மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க கச்சைத்தீவு பக்கத்துல, அவங்கள கொண்டிருக்கிறாங்க, இது சாதாரணமான விஷயம் வந்துட்டு கிடையாது. இந்தியா என்ன ரெஸ்பான்ஸ் போடுறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்ற பார்த்துட்டு வந்துட்டு நான் பேசலாம்னு நான் நினைச்சேன். ஆனா இந்தியா இன்ன வரைக்கும் அந்த சாஃப்ட் டிப்ளமசி அப்படின்ற அந்த பாயிண்ட்ல தான் இருக்கிறாங்க. இந்தியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்ரீலங்காவினுடைய ஹை கமிஷன், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவினுடைய ஹை கமிஷன் கிட்ட வந்துட்டு அந்த கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க, இனிமேல் இப்படி நடக்காத மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பி ராஜ்யசபா எம்பி திருச்சி சிவா அவர் வந்துட்டு இந்த கொஸ்டின் வந்துட்டு கேட்டிருக்கிறார் ராஜ்யசபாவில், என்னன்னா ஏன் இப்படி நடக்குது, என்ன இதுக்கு வந்துட்டு நீங்கள் பதில் வச்சிருக்கீங்க அப்படின்றப்போ, நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இது டோட்டலி அன்அக்செப்டபிள், இனிமேல் இந்த மாதிரி நடக்காத வண்ணம் வந்துட்டு நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. நம்மளோட தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எதனால அவங்க பண்ணுறாங்க, இன்டென்ஷனலாக தான் அவங்க பண்ணியிருப்பாங்க, ஒரு என்கொயரி போடுங்க, எதனால இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு என்கொயரி ஒன்றை கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு. அது நடந்துதா நடக்க போதா என்ன அப்படின்றது தெரியல. நம்மளுடைய டிஎம்கேவினுடைய சீஃப் அவர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு இதுக்கு ஒரு ட்வீட் போடலாம், நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு நம்ம நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் சோகமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து ட்வீட் போடுறோம். ஸோ இது வந்து அவர் ஒரு ட்வீட் போட்டார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறைய கவன ஈர்ப்பு அப்படின்றது வந்துட்டு வரும். ஸோ கவனத்தை ஈர்க்கிற மாதிரி நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேத்துக்கு தெரியும், அந்த மாதிரி நான்கு பேரை வந்துட்டு இலங்கையை சேர்ந்தவர்கள் வந்துட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி நம்ம வந்து நேபாளில் நடக்கிறத பற்றி பேசுகிறோம், நேபாளில் இருக்கக்கூடிய அந்த பார்டர் போலீஸ் வந்துட்டு நம்ம மக்கள் மேலே நடத்தின அந்த தாக்குதலை பற்றி கூட வந்துட்டு நம்ம எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு நம்ம பின் பாயிண்ட்டாக வந்துட்டு நம்ம பேசுகிறோம். ஸோ அப்படி இருக்கப்போ இந்த விஷயத்தையும் வந்துட்டு எல்லாருமே ஈக்குவல் ரியாக்ஷன் அப்படின்றது இந்தியா முழுக்க வரணும் அப்படின்றதான் நம்மளுடைய ஒரு ஒப்பீனியன். ஓகேவா, இது வந்து இந்த மீனவர்கள் பிரச்சனை அப்படின்றது ஒன்று, இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சைனா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அந்த விதம், சைனா வந்து இப்போ இந்த ஈஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல் ப்ராஜெக்ட் முடங்கினதுக்கே முக்கியமான காரணம் சைனா தான் வந்துட்டு சொல்கிறாங்க, சைனா தான் இந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சைனாவினுடைய எம்பசி, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய சைனாவினுடைய எம்பசி வந்து பெரிய அளவுக்கு ப்ரெஷர் அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி மேலே வந்துட்டு போட்டிருக்காங்க. நிறைய புத்திஸ்ட் மாங்ஸ் வந்து சைனாவினுடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் யூனியன்ஸை வந்துட்டு தூண்டி விட்டுட்டுருக்காங்க, போராட்டத்தில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து மீட் பண்ணி சந்திச்சு பேசி வந்துட்டு இருக்கிறாங்க. அதற்கு நிறைய பணம் வந்து அந்த புத்திஸ்ட் மாங்ஸுக்கு வந்துட்டு சைனா கொடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல தான் இந்தியா வந்து யோசிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க, அடுத்து என்ன பண்றது, சைனா வந்து பெரிய அளவுக்கு இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்ரீலங்கா வந்து இந்தியா கிட்ட இருந்து வாங்கியிருந்த அந்த $500 மில்லியன் கடனை ஜூலை மாதம் போன வருஷம் வாங்கியிருந்தாங்க. கோவிட் டயத்தில் அவங்களுக்கு நிறைய பெரிய பொருளாதார நெருக்கடி, ஸ்ரீலங்காவில் வந்து இந்த கோவிட் வந்ததுனால வந்துட்டு அங்கே டூரிசம் எல்லாமே முடங்கி போச்சு, அவங்களுடைய வெளிநாட்டு கடன் அப்படின்றது கூட்டிகிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த நம்ம கிட்ட இருந்து வாங்கியிருந்த அந்த $500 மில்லியன் வந்துட்டு அவங்க இப்போ திருப்பி கொடுத்துருக்குறாங்க. அதற்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று, இந்தியா வந்து இப்போ இலங்கை செய்து வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு இந்தியாவுக்கு ஏற்புடையதாக இல்லை, குறிப்பாக தமிழக மீனவர்கள் மேலே தாக்குதல் நிகழ்த்தினது, கொலை செய்தது, அவர் அந்த ஈஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல் ப்ராஜெக்ட்லேருந்து வந்துட்டு பின்வாங்கினது. ஸோ அதனால் இந்தியா வந்து டிசப்பாயிண்ட் ஆகிருக்கிறாங்க. அந்த கடனை கொடுக்கறதுக்கு இன்னும் காலம் இருந்தாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வலியுறுத்தி இருக்கலாம் அப்படின்றது வந்துட்டு ஒன்று சொல்கிறாங்க. இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சைனா வந்து இந்தியா கிட்ட கடனும் வாங்காதீங்க, இந்தியாவை இன்வெஸ்ட் பண்ணவும் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைனா கொடுத்த அழுத்தத்தின் பேரில் வந்துட்டு ஸ்ரீலங்கா திருப்பி கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ சுச்சுவேஷன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்ரீலங்கா வந்து அவங்களுடைய அந்த பொருளாதார நெருக்கடி கடன் அப்படின்றது கூட்டிகிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. ஐஎம்எஃப்ட வந்து கடன் வாங்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் நாங்கள் ஐஎம்எஃப்ட வாங்க மாட்டோம், நாங்கள் வந்து திருப்பியும் சைனா கிட்ட கடன் வாங்க போறோம் அப்படின்றது வந்துட்டு ஸ்ரீலங்கா வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. விஷயங்கள் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்தியா வந்து ஸ்ரீலங்காட்ட அந்த சாஃப்ட் டிப்ளமசி அப்படின்ற அந்த இதை வந்து ஒரு 10%ல இருந்து ஒரு 20% குறைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரணும். ஏன்னா ஸ்ரீலங்கா ஈக்குவலான ஒரு நல்லெண்ணத்தை ஒரு நல்லிணக்கத்தை வந்துட்டு பதிலுக்கு போட மாட்டேங்கிறாங்க, அவங்கள்ட்ட அந்த இன்டென்ஷன் இல்லை. இந்தியன்ஸ்னாலே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ரைட் விங்கர்ஸ்க்கு வந்துட்டு பெரிய அளவுக்கு ஒரு வெறுப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ அவங்களுக்கு சரியான ஒரு இடத்த காட்டணும் அப்படின்றதான் வந்துட்டு என்னுடைய ஒப்பீனியன். நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்றது வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் சொன்னது என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள், என்னுடைய ஒப்பீனியன். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. நான் சொன்ன விஷயம் ஏற்புடையதாக இருந்தது, பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.